ர்களே வணக்கம் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் மூலமாக வாஸ்துன்னா என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் வாஸ்துவை பற்றி உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோடய வீடு கட்டிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகிருக்கிறேன் இதுக்கு என்னென்ன கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அதையும் குறிப்பாக ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டணுன்னு முடிவு பண்ணால் முதல்ல நிலம் வாங்குவீங்க இந்த நிலம் வாங்குகிற போதே நிலத்தை செலக்ட் பண்ணுறது எப்படி ஆரம்பம் தானே முதல் கோணல் முற்றும் கோணலாக போகாமல் நிலம் வாங்குகிற போதே அந்த நிலம் எப்படி இருந்தால் அந்த அந்த இடத்துல வீடு கட்டினா சிறப்பாக அமையும் அப்போ நிலம் வாங்குகிற போது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அந்த வாஸ்துவின்படி கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக அதாவது இந்த ஒன்றா நம்பர்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ இதை மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு வர்றேன் நீங்கள் அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லி இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தனிமையாக நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு ஜோசியரை தேடி போய் வாஸ்துப்படி இது கரெக்டாக இது தப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தகவல் அத்தனையும் உங்களுக்கு நல்லா பயன்படும் அப்படின்னு நம்புற பார்த்து பயன்பெறுங்கள் சரி இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் வீடு வாங்கிறதுக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்ட் உண்டு அப்புறம் பார்ப்போம் ஒரு மனை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்போ அந்த மனையை செலக்ட் பண்ணுற போது எப்படிப்பட்ட மனை இருந்தால் அந்த வீட்டுக்கு நல்லது செய்யும் வீடு நல்லா கட்ட முடியும் வாஸ்துவின்படி குறை இல்லாமல் ஒரு வீடு அந்த இடத்துல விழும் அப்படிங்கிறதுக்கு சில மெத்தட் ஆஃப் திங்ஸ் இருக்குது இப்போ உதாரணமாக சதுரமாக ஒரு இடத்த நீங்கள் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறத விட செவ்வக வடிவமாக இருக்கக்கூடிய இடங்கள் ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த செவ்வக வடிவமாக இருக்கக்கூடிய மனைகளெல்லாம் வீடு கட்டுவதற்கு சிறந்த மனைகளாக இருக்கும் சரி அந்த செவ்வக வடிவம் என்பதிலேயே பார்த்திங்கன்னா கிழக்கும் மேற்குமாக நீளமாக இருக்கக்கூடிய செவ்வக வடிவம் உண்டு வடக்கும் தெற்கும் நீளமாக இருக்கக்கூடிய செவ்வக வடிவம் வடிவம் உண்டு இதில் நம்பர் ஒன்று எதை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கிழக்கும் மேற்கும் நீண்டிருக்கக்கூடிய செவ்வக வடிவமாக ரெக்டாங்கிள் பீஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மனை என்பது நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி எனக்கு அப்படி கிடைக்கல சார் நான் வாங்க போன இடத்துல எனக்கு வந்து வடக்கும் தெற்குமாக தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதுவும் நல்ல மனைதான் ஆனால் இந்த மனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிலது நான் படம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உதாரணமாக ஒரு மனை வாங்க போகிற போது எப்பொழுதுமே இப்படி நீளமாக செவ்வக வடிவத்தில் ஒரு மனையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த மனையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மனை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக இங்கே பாருங்கள் இது வடக்குன்னு எடுத்துக்கோங்க இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இது இல்லாமல் ஒரு மனை இருக்காது எல்லா மனைகளுக்குமே வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்பது கட்டாயம் உண்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனையை நீங்கள் பார்க்குற போது இந்த மனையை இப்படி ஒரு கோடு போட்டு பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க பாதி அதாவது முக்கோணமாக ஒரு கோடு போட்டு பிரித்தா இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் சற்று உயர்ந்திருக்கணும் இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ம ச இடமெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும் இது எப்படிங்க ஒரு மனையில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இயற்கையாகவே அந்த நிலம் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ ஒரு நிலத்தில் நீங்கள் அந்த ஒரு உங்கள் பிட்டு மனையை வாங்குறீங்கன்னா அந்த மனை வந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து நீரோட்டம் மழை பெய்தால் அந்த நீரோட்டம் வடகிழக்கு மூலையை பார்த்து தண்ணி போகிற மாதிரியான இடங்கள் உண்டு அந்த மாதிரி இடங்களில் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மனை அமைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் இதில் இன்னும் கூட சொல்லலாம் இந்த மனையில் இப்படியும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே இப்படி போகக்கூடியதாக இருந்துருச்சுன்னா அந்த மனை மிக நல்ல மனை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது வார்த்தைகளால் சொல்லணும்னா மேற்கு திசையும் தெற்கு திசையும் உயர்ந்திருப்பது என்பது ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு நல்ல மனை என்று சொல்லக்கூடிய அம்சம் ஆட்டோமேட்டிக்காக தெற்கும் மேற்கும் உயர்ந்திருந்தாலே இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இடம் என்பது மனை வந்து ஒரு அதிர்ஷ்டமான மனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதில் சொல்லப்படுவது உண்டு இன்னும் கூட பாருங்கள் இப்போ அடுத்த இடத்துல பார்த்து பார்க்க போனீங்கன்னா இப்போ இந்த மனை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய மனைக்கு சுற்றிலும் ரோடு வேணுமா இல்லையா ரோடு இல்லாமல் நீங்கள் மனை வாங்குறது இல்லை ரோடு பிரிச்சிருப்பாங்க இந்த ரோட்டை பொறுத்தளவு எப்படி இருக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனையை பொறுத்தளவு ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு இருக்குது இப்போது கிழக்கு திசையில் இப்படி ஒரு ரோடு போகுது இது வந்து இந்த மனையோட ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கிழக்கு கிழக்கு பார்த்த மனை இது அப்போ கிழக்கு பக்கம் ரோடு இருக்கிறதுனால இது கிழக்கு பார்த்த மனையாக இருக்குது இந்த மாதிரி மனை என்பது ரொம்ப அதிர்ஷ்டமான மனை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே போல் கிழக்கு பக்கம் எங்களுக்கு ரோடு கிடைக்கல சார் எங்களுக்கு வடக்கு பக்கம்தான் ரோடு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற பட்சத்தில் அதுவும் ஒரு நல்ல மனை என்றே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வடக்கிலும் ரோடு இருக்குது கிழக்கிலும் ரோடு இருக்குது அந்த ரோடு வடக்கு பார்த்தும் நீண்டு போகுது கிழக்கு பார்த்தும் நீண்டு வருது இப்படிப்பட்ட மனையாக இருந்ததுன்னா இது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனைன்னு எடுத்துக்கலாம் இப்போ மனை வாங்குகிற போதே நம்ம இதை கவனிச்சுட்டா அப்புறம் வீட்டை கட்டினதுக்கப்புறம் வீட்டை வந்து பார்த்தாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு என்னமோ வாஸ்துப்படி குறை இருக்கிறது மாதிரி தெரியல ஆனால் நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை எப்பொழுதுமே மனை வாங்குகிற போதே அதிர்ஷ்டமான மனை அமைஞ்சிட்டா தான் அந்த வீடு அந்த இடத்துல ஒரு வீடு நல்ல வீடாக அமையும் அந்த வீட்டை வச்சு தான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் குறையில்லாத வீடை கட்டி வாழ முடியும் அதுபோல் இந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மனைக்கு நூறு சதவிகிதம் மார்க் போடலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சரியான மனை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சில பேர்களுக்கு இந்த மாதிரி மனை அமையலை அந்த மனையில் வந்து வடக்கு பக்கம் ரோடு இல்லை கிழக்கு பக்கம் ரோடு இல்லை ஆனால் தெற்கு பக்கத்துலேயும் உதாரணமாக பாருங்கள் இப்போ இந்த தெற்கு பக்கத்தில் ரோடு போச்சுன்னா இந்த மனை ரோட்டுக்கு வடக்கு பக்கத்தில் உட்காண்ட்ருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு மனை வாங்குகிற போது மனை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இதில் உதாரணமாக நீங்கள் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு மூலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசல் வைப்பதற்கு உச்சஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு சில ந இடங்கள் உண்டு இந்த வாசல் வைப்பதற்கு உச்சஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இந்த இடத்துல அதாவது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இதில் கிழக்கு பார்த்து வைக்கிறது நம்பர் ஒன்று அதுபோல் இந்த அமைப்பு இது வந்து நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அதுபோல் இந்த இடத்துல வட மேற்கில் வாசல் வச்சு வீடு கட்டுறது நம்பர் மூணுன்னு எடுத்துக்கலாம் அதே போல் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நம்பர் நாலுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரோடு தெற்கு பக்கத்தில் ரோடு போகிற போது உங்களுக்கு வரக்கூடிய வாசல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாவது அமைப்பின்படி வரக்கூடிய வாசல் தான் உங்களுக்கு அமையும் ஆனால் இது மோசம்னு நான் சொல்ல விரும்பலை இப்படிப்பட்ட அதுக்காக எல்லாருக்குமே கிழக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனை மீதியெல்லாம் யார் வாங்கிறது எல்லாருக்கும் மனை கிடைக்கும் இதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட தெற்கு பார்த்த ஒரு மனை இருக்கிற பட்சத்தில் அதை கெட்டுக்கிற போது மிக கவனமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவோடு கட்டிக்கணும் இப்போ உதாரணமாக கிழக்கு பார்த்து ஒரு மனை வாங்கியிருக்கிறோம் அந்த மனையில் வந்து ஒன்று ரெண்டு குறைகள் இருக்குது வாஸ்துப்படி பரவாயில்ல ஒன்றும் செய்யாது வடக்கு பார்த்து ஒரு மனை வாங்கியிருக்கிறோம் அந்த மனையிலையும் ஒன்று ரெண்டு கோளாறுகள் இருக்குது பயப்பட வேண்டாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் தெற்கு பார்த்து வீடு கட்டி நம்ம குடியிருக்கும்படியாக ஒரு மனை செட் ஆகிடுச்சுன்னா அந்த மனையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாஸ்து வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் மேற்கு பக்கத்தில் ரோடு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேற்கு பக்கத்தில் ரோடு இருந்து அந்த மனை வாங்குகிற போது இப்போ உதாரணமாக இப்படி ஒரு ரோடு வருது இதுக்கு பேர் மேற்கு பார்த்த மனைன்னு சொல்லுவோம் இந்த மேற்கு பார்த்த மனையில் நீங்கள் இப்படி மன கிடச்சி வாங்குகிற போது அது தப்புன்னு எடுத்துக்க தேவையில்லை இருந்த இடத்துக்கெல்லாம் இந்த மனை இந்த மாதிரி வீடு வா மனை கட்டுறவங்களுக்கும் மன வீடு கட்டுறவங்களுக்கும் அந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சென்ட் வாஸ்துங்கிறது கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி சின்ன குறை கூட ஒரு பெரிய குறையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் அப்போ இதில் ஒன்று உதாரணமாக சொல்லணும்னா என்றைக்குமே கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் ஒரு மனை கிடச்சா அது நம்பர் ஒன் மேற்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் மன கிடச்சா அது நம்பர் டூ சில நட்சத்திரங்கள் சில ஜாதகர்களுக்கு மேற்கு பார்த்தது தெற்கு பார்த்ததும் செட்டில் ஆகும் தப்பு இல்லை அப்போது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனை வாங்குகிற போதே அதை மிகச் சரியாக நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக அந்த இடத்துல வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் நேயர்களே எப்பொழுதுமே ஒரு மனை வாங்குகிற போதே வீடு கட்டுறதுக்கு நம்ம மனை வாங்குகிற போதே அது தகுந்த மாதிரியான ஒரு பீஸ் லேண்டு கிடச்சி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு நல்ல டிராயிங் விழும் அதாவது வீடு வந்து உள்ளறைகள் வெளி அதாவது பூஜை ரூம்லேருந்து படுக்கரையிலிருந்து சமையல் அறை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை உள்ளடக்கியது தானே ஒரு வீடு அந்த இடத்தில் ஒரு அருமையான வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல டிராயிங் போடு போட்டு கொடுப்பாங்க சிக்கல் இல்லாமல் வாஸ்து குறை வீடு கட்டுறதுக்கு பொருத்தமாக இருக்கும் நேரில் இது இதனுடைய அடுத்த அமைப்பு பார்ட் டூ அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை விடாமல் பார்த்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக இதன் மூலமாக ஒரு வீடை எப்படி அருமையாக கட்டி குடியேறலாம் என்னென்ன வாஸ்து விதிகள் இருக்குது அப்படிங்கிற முழுக்க நீங்க போறீங்க பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்